பத்து ரூபா கொடுக்குற, கம்மியா காசு கொடுத்தா கம்மியா மன்னிப்பாரு, நிறைய காசு கொடுத்தேன்னா நிறைய மன்னிப்பாரு. கூடிய எடுத்துட்டு போ, ஏய் பாவத்தை மன்னிப்பாரு, எடுத்து போயா. இயேசு கிறிஸ்து பணம், மொத சந்திப்பு ரணகளம், அநியாயமா சம்பாதிக்க நினைச்சாங்க, ஆலயத்துல பிசினஸ் நடத்தி பொழைச்சாங்க. இது ஜப வீடுன்னு சொல்லி அறிவுறுத்தினார், கள்ளர் கொகை ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லி அடிச்சு துரத்தினார். ரெண்டு எஜமானுக்கு ஊழிய செய்ய முடியாது, பிதாவும் பணமும் ஈக்குவல் கிடையாது. சீஷரை ஊழியத்துக்கு அனுப்பும் போது கூட பணத்தை பத்தி கவலைப்படாம நட, மணி வில் என்டைஸ், அதனாலதான் தெளிவான அட்வைஸ். கேக்குறவங்களுக்கு தாராளமா கொடுங்க, கிடைக்கிற சம்பளத்துல சந்தோஷமா இருங்க. பணத்தை பத்தின பேரபிள பாருங்களேன், பணக்கார ஒருத்தன் பணத்தை நேசிச்சான், பல வருஷம் வாழ போறோம்னு யோசிச்சான். மகிமையான ஆண்டவர் வந்தார், டே முட்டா பையில அப்படின்னு சொன்னார், இன்னைக்கு நைட்டு உனக்கு நீ சேர்த்து வச்ச பணமெல்லாம். பணத்தை நேசிக்க கூடாதுன்னு கத்துக்கணும், பரமன் சொன்னா அதை ஒத்துக்கணும். சார் ரேட் கம்மியா போட்டுருக்கு சார். அப்பா பித்தலாட்ட உக்ரானக்காரன்னு நம்ம நினைச்சோம், புத்திசாலி வேலைக்காரன்னு எஜமான் நினைச்சிட்டா. உலகத்தான் பிள்ளைங்களே, பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம உன்னத தேவரோட பிள்ளைங்களாச்சே, எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும். சேர்த்து வச்ச பணத்துல ஒரு பைசா கூட போகாது மேல, சேர்த்து வச்ச புண்ணியத்துக்கு மட்டும்தான் வேலை. கிடைக்கிற பணத்துல முதல்ல குடும்பத்துக்கு எடுத்து வைங்க, ஆண்டவரோட ராஜ்யத்துக்கும் கொடுத்து வைங்க. லாசர் லாசர் ஐசுர்வான் கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல இருக்கிற சத்தியம் எத்தனை பேருக்கு புரியும்? லக்ஷரியில வாழ்ந்துகிட்டு லாசரை மறந்துடாதீங்க. வசதியா வாழ்றது தப்பு இல்ல, ஆனா வறுமையில அசதியா இருக்கிறவங்கள மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் வித்துட்டு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா. வசதியான வாலிபன் கிட்ட வல்லவரோட வாக்கியம், வந்தவன் வாய பொளந்துட்டான், ஏன்னா பணம் அவ்வளோ ஜாஸ்தி, அவன் நித்தியம் நாஸ்தி. பணத்தை நம்பி பரலோகத்தை விட்டுற போறீங்க, மணியை நம்பி மார்க்கத்தை விட்டுற போறீங்க. இந்த பண ஆசை இருக்க எல்லா தீமைக்கும் வேறு. சில பேருக்கு பணம்னா ஜோரு, விசுவாசம் கூட போரு, கடைசியில் வேதனை தான் சோறு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு வாக்கு கொடுத்துட்டாரு, உங்களை நல்லா நடத்திட்டாரு. அதனால் பண ஆசை இல்லாமல் நடங்க, போதும்னு சந்தோஷமாக கிடங்க. பணப்பிரியனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, வஞ்சனையாக சம்பாதிச்சது என்றைக்குமே நிற்காது. பணக்காரன் ஆகணும்னு நினைச்சாலே நீங்க அவுட்டு, கேடு அழிவு நிச்சயம், நோ டவுட்டு. ரிச் ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க, பணம் சம்பாதிச்சிட்டோன்னு எண்ணாதீங்க, ஏன்னா அது கழுகு மாதிரி பறந்தே போயிடும், கண்ணை வைக்கிறதுக்குள்ள மறைஞ்சே போயிடும். இருக்கிற பணத்தை வச்சு நன்மை செய்யுங்க, நற்கிரியைகளை செய்யுங்க, ஜெனரஸா கொடுங்க சார், ஜெனியூனா ஷேர். ஊசிக்குள்ள ஒட்டகம் போறதும் கஷ்டம், பணக்காரன் பரலோக பட்டணம் போறதும் கஷ்டம். உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்க மனசு இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் தப்பு இல்லைங்க, ஆனா அதுல உங்க மனசு ஃபிக்ஸடா டெபாசிட் ஆகாம பாத்துக்குங்க. கடைசி காலத்திலேயா சொத்து சேர்க்கறீங்க, அல்ட்ரா லக்ஸரியில புரள்றீங்க, வசதியான வாழ்க்கையில உருள்றீங்க, உங்க பொண்ணும் வெள்ளியும் துருபிடிக்க, அந்த துரு உங்களுக்கு விரோதமா சாட்சி அளிக்க, ஐஸ்வர்ய அழிஞ்சு வஸ்திரம் பொட்டரிக்க, அக்னியில உங்க மாம்சம் சுட்டரிக்க, வசனம் சொல்லுது, ஆக்சுவலா கொல்லுது. ஆண்டவரை காட்டி கொடுத்தது பண ஆசைதான், அனனியா சப்பிரா அழிஞ்சதும் பண ஆசைதான், பரிசேர் திருந்தாததுக்கு ஒரு காரணம் பண ஆசைதான், பீலையாம் பிரிஞ்சு போனதுக்கும் காரணம் பண ஆசைதான். சார் 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 சார், கொஞ்சம் நிறுத்துங்க, உங்க கவிதைய திருத்துங்க. பணம் வச்சிருந்தா பேடா, பணம் சம்பாரிச்சா மேடா. ஆபிரகாம் தாவீது காசுல மாசு, சாலமன் யோபு தூசுல கூட காசு. சொல்ல போனா வசனத்திலே வரும், கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிரதர், பணம் தப்புன்னு வேதத்துல இல்லவே இல்லை,
சம்பாதிக்கிறது தப்புன்றது என் வாதத்திலேயே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆபிரகாமோட வசதியை பார்க்காதீங்க, அவன் விசுவாசத்தை பாருங்க. தாவிதோட மணியை பார்க்காதீங்க, அவன் மனம் திரும்பினதை பாருங்க. யோபுவோட சாதனையை பார்க்காதீங்க, அவன் சோதனையை பாருங்க. சாலமோனோட வெல்த்தை பார்க்காதீங்க, அவன் விஸ்டம பாருங்க. கர்த்தரோட ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், உண்மைதான். ஆனா அதனோட அவர் வேதனையை கூட்டார். இத நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டார். எனக்கு எந்த வேதனையும் இல்லையே. யோ, குடும்பத்தை நடத்த வக்கில்ல, அங்க என்ன பேச்சு? உன் பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வை, இல்ல நடக்கிறத வேற. பிரதர், பணம் முக்கியம்தான. யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவர் விருப்பம். இதை புரிந்து கொண்டால்தான் உங்கள் வாழ்க்கையின் நல்ல திருப்பம். ஒருவனுக்கு அள்ளி கொடுக்கிறார், ஒருவனுக்கு கிள்ளி கொடுக்கிறார். நிறைவாய் கிடைத்தவன் வாரி இறைக்க வேண்டும், குறைவாய் கிடைத்தவன் குடும்பம் பிழைக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கூட சில பணக்காரங்க இருந்தாங்க. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு செல்வந்தனா இருந்தாலும் சீஷ. சேர்த்து வச்ச பணத்துல ஊழியத்தை தாங்குறாங்க சில சகோதரிகள். சேர்த்து வச்ச பணத்துல நகை நட்டை வாங்கி குமிக்கிறாங்க பல சகோதரிகள். நூற்றுக்கு அதிபதி ஜபாலயத்தை கட்டினா தெரியும்ல, நீங்க ஒரு வீட்டை கட்டினா பரவாயில்ல, வீடு மேல வீடு கட்டுறீங்க சரியில்லை. பர்னபாஸ் நிலத்தை வித்து ஊழியத்துக்கு கொடுத்தாரு. லிடியா ஊழியத்துக்குன்னு வீட்டை திறந்து கொடுத்தா ஒரே அடியா. கொர்னேலியஸ் கையே ஏழைங்களுக்கு வாரி கொடுத்துச்சு. உங்க கை எங்க வாரி கொடுத்துச்சு? கிடைச்ச எல்லாத்தையும் வாரி எடுத்துச்சு. அதனால சொல்றேன், பண ஆசை வேணாம், மனசு கெட்டு போகும், வீணா. ப்ரைஸ் லார்ட் ஜீசஸ், ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. யா, தேங்க்ஸ். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், இந்த காப்பிரைட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுக்க முடியும். ஏய், யார்கிட்ட பணத்தை பத்தி பேசுறீங்க? இவ்வளவு சொல்ற, என்ன தைரியம் இருந்தா ஏன் கிட்டே? வேலை போக மாட்டாயா இந்த விசுவாசி? போட்டிய பாரு. வேணாப்பா, சொல்றல பணத்தை போய் கீழே போட்டுக்கிட்டு. 2000 ரூபாய் நோட்டா இருக்க. எல்லாருமே யூதாஸ் தான். வணக்கம். என்ன, என்கிட்ட இன்னும் 10 கவிதை இருக்கு, எவ்வளவு கொடுப்பீங்க? பணம்னா இவனுக்கு இயேசுவையே வித்துருவான். வச்சுக்க, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆ, ஏ,